never made it, but I know what it takes. Someone is வணக்கம். உயிர் சக்தியை ஓங்க செய்வதே எனது லட்சியம். ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மிருகத்திற்கு வைரஸ் தொற்று தாக்கியுள்ளது என்பதை எப்படி அறிய வேண்டும், எப்படி நோய் கண்டுபிடிக்க வேண்டும், எந்த வழி சிறந்த வழி என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோமானால், ஹோமியோபதி சட்டப்படி ஒரு வைரஸ் தொற்று தாக்கும் பொழுது முதலில் கண்ணை தாக்குகிறது. மெட்ராஸ் ஐ என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். பார்க்க முடியாது, ஏன்னால் பார்த்தால் தொற்றிவிடும். கண்ணை முதலில் தொற்றும். சரி, இது உடனே நடக்கக்கூடியது தான். காற்றிலோ அல்லது காற்றின் மூலமாக கிருமிகள் நம்மை தாக்கும் பொழுது மெட்ராஸ் ஐ போன்று உடனே கண்ணை பாதிக்கும். மற்ற வைரஸ் தொற்று எப்படி தாக்கப்படுகிறது என்றால் இப்படித்தான். அடுத்து நாக்கு, மூக்கு. கண்ணுக்கு பிறகு நாக்கு. அந்த நாக்கிலே ஒரு மனிதனுடைய தொற்று படமாக காண்பிக்கப்படுகிறது. நாக்கை நீட்டி பார்க்கும் பொழுது மிகவும் சிவப்பு நிறமாகவும் புண்களாகவும் கிராக், அதாவது பிளவு உண்டாகி இருக்கும். இது அடுத்த அறிகுறி. மூன்றாவது அறிகுறி தொண்டை. தொண்டை செருமல், தொண்டை வறட்சி. திடீரென்று தொண்டை வறட்சி வருவதற்கும் தொற்றுவினால் வருவதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அடுத்து சளி. சளிக்கப்புறம் சளி வெளியேறுதல். ஏழாம் நாள் இந்த தாக்குதலுக்கு பிறகு காய்ச்சல் 101 டிகிரியிலிருந்து 104 டிகிரி வரை காய்ச்சல், செப்டிக்கல் அண்ட் பெப்டிக்கல் காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலே தினம் தினம் மனிதனை அசைக்க விடாது, இயக்க விடாது, தன்னை கொல்லும். இதுவே வைரஸ் தாக்குதலின் நோய் பாதிப்பாகும். இதற்கு ஹோமியோபதியில் 1810 ஆந்தாரக்ஸ், பிளேக், இன்னும் மலத்தின் மூலமாக மஞ்சள் காமாலை, கொரோனா, இன்னும் பெயர் சொல்ல பெயர் வைக்காத நிறைய வைரஸுகள் தொற்று வரும்பொழுது ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய ஓர் மருந்து ஹோமியோபதியில் 1810 நல்ல ஆரோக்கியமுள்ள மனிதனின் உடலில் செலுத்தி அதை கண்டுபிடித்து என்னென்ன நோய் அறிகுறிகள், இதற்கு இதுதான் சரியான மருந்து என்று தீர்வு சொல்லியிருக்கிறார்கள். இந்த தீர்வு ஹோமியோபதியில் மட்டும்தான் உண்டு. இதுதான் ப்ரிகாஷன், நோ ப்ரிவென்ஷன். ப்ரிகாஷன் என்பது நோயவே வராமல் தடுப்பதற்கு. தொற்றுவை தாக்கும் பொழுது அதை தவிர்ப்பதற்கு அல்ல, நோயவே முழுவதுமாக தடுத்து கொண்டு சுகமாக வாழ்வதற்கு தான். நன்றி, வணக்கம்.